கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்கு தத்தங்களே தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்துகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 128 சங்கீதம் 1-2 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய பாதவிலே நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம் ராஜா. அடியனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் உங்கள் பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனா பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு ஒரு 300 ரூபா இல்லை ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா ஒரு 2000 ரூபா ஒரு நாள் சேலரி. சில குடும்பத்தில் சின்ன வேலையில் இருப்பாங்க, சில குடும்பத்தில் பெரிய வேலையில் இருப்பாங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு நம்ம வேலை செஞ்ச சம்பளம் நம்ம அனுபவிக்கணும். ஆனால் நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வருமானம் ஃபுல்லாக எங்கே போயிட்டு? வட்டி, கடன், வேற யாருக்காவது, தேவையில்லாமல் சில குடும்பத்திலே ஒயின் ஷாப்புக்கு போயிருது, தேவையில்லாமல் வேற எங்கேயாவது பணம் பெய்கிட்டே இருக்கு, அதாவது வீண் செலவு. சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரி செலவு கையில் நிற்கவே நிற்காது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வருதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை விட்டு யாரெல்லாம் விலகி உண்மையா வாழ்றாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கு பயந்த ஜனம். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குன்னா, தீமை விட்டு விலகாமல் இஷ்டம் போல வாழ்வாங்க. அவங்க வீட்டுக்குள்ள பல பிரச்சனை இருக்கும். ஏன்னா தேவனுக்கு பயந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். யோபனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அறிந்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, முதல்ல நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, தீமையை விட்டு விலகிறணும். இது முதல் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழி என்னது? புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொன்னாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனும் என்று நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய வழியில் நம்ம நடக்கணும். அவருடைய வழி என்ன? சத்தியமான வழியில் நம்ம நடக்கணும். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான் என்ன அர்த்தம்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அதனுடைய அர்த்தத்தை நாம் சேர்த்து அறிந்து கொள்ள வேண்டும். தீமை விட்டு விலகி வாழணும். ரெண்டாவது, சத்தியத்தில் நம்ம நடக்கணும். மூணாவது, அவருடைய வழியில தான் நடக்கணும். அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுக்கப்புறம்தான் அடுத்த லைன் வருது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்துனா என்னது? தீமையை விட்டு விலகி வாழ்ந்திருக்கணும். ரெண்டாவது, அவருடைய வழியில நம்ம கண்டிப்பா நடந்திருக்கணும். அவருடைய வழி என்னது? சத்தியமான வழியில நம்ம நடந்திருக்கணும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவங்க வெளியில போய் என்னெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நம்ம எப்படி வாழணும்? முதல்ல வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம் அதுதான் முக்கியம். கிறிஸ்டியன், கிறிஸ்துக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனமாற்றம் இருக்க வேண்டும்.
மனம் திரும்பி வாழ்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கையா இருக்க வேண்டும், உண்மையான வாழ்க்கையா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தீமை விட்டு விலகி வாழ்ற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் அவங்க என்னெல்லாம் வேலை செய்யறாங்களோ அது எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. தீமை விட்டு விலகி வாழ வேண்டும், உண்மையான வழியில நாங்கள் நடக்க வேண்டும், உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசுறீங்க. இந்த நாள் முழு சகல காலத்திலும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பத்தை ஆசுறீங்க, அந்த வம்சத்தை ஆசுறீங்க, அந்த தலைமுறை ஆசுறீங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுரிக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளையோட நீங்கள் இருங்க. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ அந்த குடும்பம் ஆசுரிக்கப்பட்டும். ஜப அபிஷேகத்தில் நடப்புங்க, அக்னி அபிஷேகத்தில் நடப்புங்க, பரிசுத்தவில் நடப்புங்க, கல்வாரி அன்பெல்லாம் நடப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் நிரப்பி ஆசுறீங்க. மகிமையின் ஆவியானவர் எங்கள் மேலே தங்கியிருக்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தான் நடப்புங்க ராஜா. உங்களுடைய கிருபையெல்லாம் நடப்பு ராஜா. உங்களுடைய வல்லமையெல்லாம் நடப்புங்க ராஜா. ஜப அபிஷேகம் நடப்புங்க ராஜா. விசேஷமா அந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருக்கணும். எங்களுடைய இருதய மனக்கணங்கள் தரப்படட்டும். இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். குமாரனுடைய ஆவியினால் நடப்புங்க. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தம் பண்ணிக்கீங்க. உங்களுடைய ஆவினால் நிரப்பி ஆசுறீங்க. விசேஷமாக இந்த நாள் முழு கர்த்தர் கூட இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வங்களையும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக அவனுடைய கையின் கீழ் ஆசுறீங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசுறீங்க. விசேஷமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானத்தில் சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தின் சம்பூர்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசுறீங்க. விசேஷமா புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் காண்டாமிருத்துவத்தை பிறனை தங்க ராஜா. விசேஷமாக அவனுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி விடட்டும். இந்த நாள் முழு கர்த்தர் கொடுக்க வேண்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசிரிக்க வேண்டும். அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசுறீங்க. யாரெல்லாம் வெளியில பொறுப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளை உங்களுடைய பதவியில் அப்படிங்கிறோம். கர்த்தர் கொடுக்க வேண்டும். விசேஷமாக உங்களுடைய கற்பனை உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களோட சுயம் 4 வார்த்தை ஜென்ம சித்தம் மாம்சகிரியம் எல்லாம் அழிக்கப்படுது ராஜா. நீங்க பொறுப்படுத்துவங்க. இச்சய மேற்கொள்ள கிருபை தாங்க. விசேஷமா அந்த நாள் முழுதும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். நீங்க பொறுப்படுத்துவோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கூட சம்பூர்ணமா திருப்தியாக ஆசுவதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போனை இன்னைக்கு எவ்வளவு நேரம் குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. அதிக மணி நேரம் பைபிள் வாசிங்க. தேவனுடைய பார்வையில காத்திருந்து ஜெபிங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். தேவனர்களே அப்ப மினிஸ்ட்ரி சேனலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் கர்த்தர் கூட சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.